வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தொட்டால் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் வலைத்தளங்களுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள். நிகழ் நேர அப்டேட்டுகள் தொடர்ந்து நம்ம சேனல்களில் கொடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய இன்றைய வானிலை நிகழ்வை பார்த்திங்கன்னா, தொடர்ந்து இந்த வறண்ட காற்றானது வட தமிழகத்தில் தொடர்ந்து சென்னை உள்பட பகுதிகளில் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த ஈரமிகு காற்று, அதாவது ஈரமிகு காற்று ப்ளஸ் இந்த சங்கமம், காற்றின் சங்கமம் அப்படின்னு கன்வர்ஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு தென் தமிழகத்தில் தொடர்ந்து நிலவுவதனால இன்று மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்று இரவு அல்லது நாளை விடியற்காலை முதல் இந்த வறண்ட காற்று மேலும் தென் தமிழகத்தை நோக்கி பரவக்கூடும். இதனால் நாளை முதல் ஒரு வறண்ட வானிலை தென் தமிழகத்தில் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். இந்த இரு சுழற்சிகள், அதாவது இந்தோனேஷிய பகுதிகளுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு சுழற்சிகளுக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்காது. இது முற்றிலும் கீழே ஈக்குவேட்டர் வாட்டர்ஸில் போகக்கூடும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையும் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். குளிர் நிலைமை ப்ளஸ் பனி மூட்டத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக திங்கட்கிழமை காலை முதல் மீண்டும் இந்த குளிர்கால நிகழ்வுகள் பற்றின அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். திங்கட்கிழமை முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையில் மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பகல் நேர வெப்பநிலை பல பகுதிகளில் 30 முதல் 32.3 - 32.5 டிகிரி வரையிலும் பதிவாக வாய்ப்பு. தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில், மத்திய தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் 33 முதல் 35 டிகிரி வரையிலும் செல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இன்றைய அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பொறுத்தவரை, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், நாகை, காரைக்கால், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, அல்லப்பி, கோட்டையம், இடுக்கி, எர்ணாகுளம், மலப்புரம், வயநாடு, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகும். மற்ற ஏனைய பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையை தொடர்ந்து நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைய வானிலை இதுதான். சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் மழை எப்போன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. 27 அல்லது 28 ஒரு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாதிரியான நிகழ் அப்டேட்டுகள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வீடியோவும் உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய வணக்கங்கள். பை பை, சி யூ, ஹேவ் எ நைஸ் டே.